இந்த ரிவ்யூ நம்ம ஃபர்தரா ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கார் ஒரு ஸ்டன்னிங்கான கார் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃப்ரம் ஆடி. ஓகே, ஸோ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ நம்மளுக்கு நார்மலான அஃபோர்டபுளான இவி கார்ஸ்லாம் இருக்குது, இப்போ இந்த லக்ஸுரிக்கான பட்ஜெட்டுக்கு அவங்களாம் எங்கே போவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, மீதி கார் பிராண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து லக்ஸுரி இவிஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் மர்சிடிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இக்யூசி இருக்குது, நீங்கள் ஜாக்வார் போனீங்கன்னா உங்களுக்கு ஐபேஸ் இருக்குது, தான் இப்போ நீங்கள் ஆடி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இட்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், ஏகப்பட்ட டெக்னிக்காலிட்டி ஃபேக்டர்ஸ்னு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கார் பார்க்கறதுக்கு ஃபியூச்சரிஸ்டிக் மட்டும் இல்லாமல் இந்த காரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சருக்கு எல்லாமே யோசிச்சு தான் இப்போவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் சொல்லப்போகிறேன். ஒரு சின்ன கிளிம்ஸுக்கு வேணால் ஒரே ஒரு குட்டியான ஒரு ஃபீச்சர் சொல்லிடுறேன். இந்த காரில் எப்போவுமே காருக்கு உள்ளதான் நீங்கள் ஸ்பீக்கர் பார்த்துருப்பீங்க, இந்த காரில் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் ஒன்று வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவிஸ்லாம் ரொம்ப குவாய்ட்ல, ஸோ வண்டி வரவது உங்களுக்கு கேட்காது. ஸோ அதுக்காக அந்த வெளியில் இருக்க ஸ்பீக்கர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கார் வர சவுண்ட் அது கிமிக் பண்ணும். ஓகே, மிமிக் பண்ணும். அந்த சவுண்டு மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு கார் வருதுன்னு. அந்த அளவுக்கு குவாய்டான கார் இந்த கார். ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பார்க்க போகிறோம். குவாட்ரோ உங்களுக்கு தெரியும், ஆல் வீல் ட்ரைவ், இ குவாட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இந்த காரில் இருக்குது, அதுவுமே என்னது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வாப்பிங்கான 1.3 crores பட்ஜெட்கான ஒரு எலக்ட்ரிக் கார் ஆடி கிட்ட இருந்து. ஸோ எது பார்க்கறது முன்னாடி சினிமாட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமாட்டிக் நம்ம ஃபர்தரா பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆடி அப்ரூவ்ட் பிளஸ் பத்தி உங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். என்னது இந்த ஆடி அப்ரூவ்ட் பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடி அவங்களோட ஷோரூம்லேயே அவங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா யூஸ்ட் கார்ஸ் செல் பண்றாங்க. ஸோ ப்ரீ யூஸ்ட் கார்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க இப்போ நீங்க வெளில ஒரு இடத்துல போய் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க, நம்மளுக்கு கம்பெனி சர்வீஸ் கிடைக்குமா, நம்ம வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் வந்து அந்த பழி ஏத்துப்பா அப்படின்ற அந்த க்வெஸ்சன் உங்கள்கிட்ட இருக்கும்ல. ஸோ அந்த எந்த க்வெஸ்சனும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த ஆடி கார்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஆடி அப்ரூவ் ப்ளஸ்ஸை நீங்கள் இப்போ அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கான அட்வான்டேஜஸ் என்னென்ன அட்வான்டேஜஸ் வருது அப்படின்றது பார்த்துட்றேன். கம்பெனி சர்வீஸை மெயின்டைன் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த கார் முதல்ல இந்த இடத்துல வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 300க்கும் மேலே இருக்கிற ஒரு செக் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கார் இப்போ இவங்க ஆடி அப்ரூவ் ப்ளஸ்க்குள்ளே வரணும்னா அந்த 300க்கும் மேலே இருக்கிற செக் அதை பாஸ் பண்ணால் தான் இந்த இடத்துக்குள்ளேயே வரும். அண்ட் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆடியோடைய ஜெனுவின் சர்வீஸ் பீப்புள் இருக்காங்களே அவங்க இந்த காரை மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அதோட மெயினான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காரில் வாரண்டியோட கிடைக்க போகுது, அதுவும் வெளியில் இருக்கிற பர்சன் வாரண்டி இல்லை, ஃபேக்ட்ரி வாரண்டி, கம்பெனி ஆடியோடைய வாரண்டி உங்களுக்கு ஆடி அப்ரூவ் ப்ளஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஒரு லக்ஸுரி கார் போகிறீங்கன்னா நம்ம யோசிக்கிற மெயினான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டிக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ அந்த கவலை உங்களுக்கு கிடையவே கிடையாது, ஆடி அப்ரூவ் ப்ளஸ் இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்துக்காக. அண்ட் இது எல்லா அட்வான்டேஜஸ்க்கும் மெயினான அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காரில் நீங்கள் ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க, பட் எஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக உங்களுடைய ப்ரைஸ் நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். நீங்கள் இந்த வண்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு புது கார் வாங்குறவங்கள எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களையுமே ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு டெலிவரி பேயில் வச்சு உங்களுடைய காரை நீங்கள் டெலிவர் பண்ணிக்கலாம், அதுக்கான ரிபன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ A to Z ஒரு ஆடி ஒரு புது கார் பையருக்கு ஈக்குவலண்ட்டான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இப்போ இந்த ப்ரீ யூஸ்லேயே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்க போகுது. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் மாதிரி பெருசாக இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆடி சென்னையோட ஷோரூம்க்கு அப்படியே பக்கத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இந்த ஷோரூம்க்கான டீடைல்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆடி ப்ரீ யூஸ் கார்ஸ் அதாவது ஆடி ப்ளஸ்க்கான ஒரு காண்டாக்ட் டீடைல்ஸ்மே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆடி அப்ரூவ் ப்ளஸ்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லக்ஸுரி ஆடி காரை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 1 year பழசான கார். இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வாரண்டியாச்சும் அட்லீஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ வாரண்டியோட ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் உங்களால் வாங்க முடியும். அந்த காரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபா ஆன் ரோட். ஓகே, புது கார் வாங்குறீங்கன்னா இப்போ 40 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு, அது போக நெகோஷியபிளும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜோட உங்களால் ஒரு கார் வாங்க முடியும்னா நீங்கள் ஏன் வாங்காமல் இருக்கிறீங்க அப்படின்றது என்னோட கேள்வியாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். பேக் டு தி ரிவ்யூ.
ஹேமகாஸ் வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சைன் கண்ணு மட்டும் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி உங்களால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கார் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக ஆடி சென்னைக்கு ஒரு பெரிய பெரிய ஷவுட் அவுட் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணா சாலை இருக்குல்ல, அதாவது நந்தனம் சிக்னல்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் டுவர்ட் சைடாக போயிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஷோரூம் இருக்க போது. ஸோ இந்த ஷோரூம்க்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் எனி ஆஃப் த ஆடி கார்ஸ் ஏதாவது டெஸ்ட் ட்ரைவில் புக்கிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட மெயினாக இன்னொரு விஷயம் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அப்ரூவ்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் வச்சிருக்காங்க, அதுவும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட்டான ஆடி கார்ஸ் இப்போ உங்களால் ப்ரீஓன் கார்ஸ் உங்களால் வாங்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெனுவனாக மெயின்டைன் பண்ண கார்ஸ், வாரண்டியோட கிடைக்கக்கூடிய கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வான்டேஜ்லாம் கிடைக்குது. அது ஏற்கனவே உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பானட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஸோ இந்த பானட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்லி ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய பேட்டரிஸும் இந்த இடத்துல இல்லை, உங்களுடைய மோட்டார்ஸும் இந்த இடத்துல இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்பனன்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க, அதுவுமே அந்த பே வந்து ஃபுல்லாகவே கன்சீல் பண்ணி சீல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உங்களோட பெரிய கேள்வி இருக்கும், இந்த காரில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி இன்சுலேஷன் ஒர்க்லாம் கிடையாது, ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பஷன் இன்ஜினே கிடையாது, ஒரு நார்மலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ மெயினான விஷயம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கும் கம்பஷன் இன்ஜினுக்கும் நீங்கள் பார்க்குற வித்தியாசம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வென்ட்ஸ் கிடையாது. ஓகே, ரியல் வென்ட்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஃப்ரண்ட் கிரில்ஸில் உங்களுக்கு வென்ட் மாதிரியான ஃபினிஷ் இருந்தாலும் திஸ் பீங் ஈவி டஸ் நாட் ரெக்வயர் ஏர். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு எங்கேயுமே வென்ட் மாதிரி ஃபினிஷ் இல்லை. நீங்கள் இந்த இடத்துல க்ளீனாக நோட்டீஸ் பண்ணால் கூட ஒரு ஏர் கர்டைன் மாதிரியான ஃபினிஷ் உங்களுக்கு டயர்ஸ்க்கு மட்டும் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு ஏரோடைனாமிக் ஸ்ட்ரக்சருக்காக அந்த கர்டைன் மட்டும் உள்ளே இருக்க டயர்ஸ்க்கு போகுது. அண்ட் இந்த ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோட மேட்ரிக்ஸ் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ். ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மர்சிடிஸ்லாம் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி அந்த லேசர் ஹெட்லாம்ப்ஸ் ஃப்ரம் பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி வந்து இது இப்போது நீங்கள் நேராக போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஆப்போசிட்டில் வரீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த கார் உங்களுக்கு மட்டும் பிரைட்னஸ் கொடுக்காது, மீதி எல்லாமே இலிமினேட் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஹெட்லாம்ப்ஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மேட்ரிக்ஸ் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஹெட்லாம்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு லோகோ ப்ரொஜெக்ஷன் வர கொடுக்குது. நீங்கள் வண்டி டர்ன் ஆன் பண்ணும்போதும் சரி, டர்ன் ஆஃப் பண்ணும்போதும் சரி, ஆடின்ற பேட்சிங் ஒரு இடத்துல வரும். அண்ட் ஈட்ரான்கான பேட்சிங் இன்னொரு ஹெட்லாம்ப்லேருந்து வருது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கிரே பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மாதிரியே ஒரு மெட்டாலிக் கிரே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கேமரா சென்சார்ஸ் வருது, இந்த காரில் 360 degree கேமரா சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ரொம்ப பெரிய கார், அதனால தான் உங்களுக்கு 360 degree கேமரா வருது. இதோடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 meters length, 1.9 meters width and 1.6 meters கான ஹைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கார்லேயே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஸ்லோப்பிங் ரூஃப் லைனோட கிடைக்கும், இன்னும் ஸ்போர்ட்டியரான லுக் அது கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இந்த காரில் மெயினாக ரெண்டு வேரியன்ட் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஈட்ரான் 15 ஒன்று இருக்குது, ஆடி ஈட்ரான் 55 ஒன்று இருக்குது. 55 தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல், அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஈட்ரான் 50 பார்த்தீங்கன்னா ஒரு 71 kWh பேட்டரியில் ரன் ஆகக்கூடிய கார். அண்ட் ஈட்ரான் 55 பார்த்தீங்கன்னா ஒரு 95 kWh ஒரு பேட்டரியில் ரன் பண்ணுற ஒரு கார். ஓகே, ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 310 bhp அண்ட் ஒரு 540 Nm ஆஃப் டார்க் அது அந்த கார். இந்த 55 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 405 bhp அண்ட் ஒரு வாப்பிங்கான ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான 664 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இருக்கிறதுலே குவிக்கரான கார் இந்த 55. அண்ட் கம்பேர்ட் டு த 50 உங்களுக்கு இந்த 55 இன்னுமே லாங்கரான ரேஞ்ச் கொடுக்குது. 50 பார்த்தீங்கன்னா தே கிளைம் இட் ஷுட் கிவ் யூ 380 km, ஒரு சார்ஜுக்கு 380 km கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த 55 பார்த்தீங்கன்னா ஒரே சார்ஜுக்கு 480 km வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ரியல் வேர்ல்டு யூ வில் கெட் அப் டு 420-430 km ரியல் வேர்ல்டு. ஓகே, இது எப்படின்னா அது அகேன் அந்த ஏஆர்ஐ அப்புறம் சிட்டி மைலேஜ் அந்த மாதிரி தான். அவங்க கிளைம் பண்ணுறது ஒரு ஒரு நம்பராக இருந்தாலும் ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு 420-400 அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போது. ஸோ கமிங் டு த டயர் ப்ரொஃபைல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மேசிவான ஒரு 20 inches கொடுத்துருக்காங்க. 255-50-20 ஓகே, நல்ல சங்கியான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் அண்ட் உங்களுக்கு பிரேக் காலிபர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு ஃபினிஷில் ஈட்ரான் பேட்சோட கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயம் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட் ஃபெண்டாஸில் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நீங்கள் காரை எந்த இடத்துல பார்க் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபெண்டாஸில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு சார்ஜிங் வென்ஸாக இருக்கட்டும், சார்ஜிங் போர்ட்ஸாக இருக்கட்டும், அப்படிலாம் வந்து பின்னாடி இருக்க உங்களுடைய டேங்கோட ஓப்பனிங்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாட்ரு பேனல் தான் கொடுப்பாங்க. ஆடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபெண்டாஸில் கொடுத்துருக்காங்க, அது டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓஆர்விஎம்ஸ் உங்களுக்கு எல்இடி ஃபினிஷில் கிடைக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அகேன் ஒரு கேமரா பார்ட் ஆஃப் த 360 degree. அண்ட் மெயினாக ஓகே இந்த காரோடைய சைட் லென்த்தே பார்க்கறதுக்கு டிசைனோட சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் பாடி கலர்ட் அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா பாசிவ் டச் பட்டனோட கிடைக்குது. மேலே ரூஃப் ரெயில்ஸ் அகேன் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கிரில்லோடைய ஃபினிஷில் ஒரு கிரேயில் கொடுத்துருக்காங்க.
சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. அண்ட் மெயினான விஷயம் இந்த காரில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது நான் ரியர் போம்பை சொல்கிறேன். குவாட்ரோ அதில் ஈ குவாட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்னது அப்படின்னு ரியர் போம்பை சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது, ஓகே. ஸோ அல்டிமேட் பிரேக்கிங்குமே இந்த காரில் இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா 0 to 100 கிளைம் டு பி 5.7 செகண்ட்ஸில் போகும்னு சொல்கிறாங்க. இந்த காருடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ton எஸ்யூவி, ஓகே. 2.5 ton லக்ஸுரி எஸ்யூவி 0 to 100 உங்களுக்கு 5.7 செகண்ட்ஸில் போகுதுன்னா அந்த 664 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அது பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ரியர் இருக்கு எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ஸ், ஆட்டோ வாஷர்ஸ் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வைப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வைப்பர்ஸ் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஆடினாலே அந்த டெக்னிக்காலிட்டி ஃபேக்டர், அந்த அட்வான்ஸ்டான ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஸோ இங்கே இதோடைய பேக் ப்ரெசன்ஸ்க்கு வந்தேன்னா, இங்கே இதோடைய ரியருக்கு வந்தானே நான் ஏற்கனவே சொன்னால் தெரியுமா, குவாட்ரோ அப்படின்ற பேட்சிங் இங்கே இருக்குது, விச் மீன்ஸ் ஆல் வீல் டிரைவ் ஃப்ரம் ஆடி, ஓகே. ஸோ நீங்களாம் யோசிப்பீங்க குவாட்ரோ ஓகே அதே இ குவாட்ரோன்னு சொல்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இட் இஸ் பெட்டர் தேன் குவாட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. குவாட்ரோ ஆல் வீல் டிரைவே பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல் வீல் டிரைவ்ஸ் அவுட் தேர், ஓகே. அது போக இந்த இ குவாட்ரோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் மோட்டார்ஸாக பவர் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் ஒரு மோட்டார் இருக்குது, ரியருக்கு ஒரு மோட்டார், அதாவது ஃப்ரண்ட் ரெண்டு டயர்ஸ்க்கு ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க, ரியர் ரெண்டு டயர்ஸ்க்கு ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டார் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டாருக்கு அந்த குவாட்ரோக்கான ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அந்த மோட்டார் டிசைட் பண்ணோம், நீங்கள் ஒரு கார்னரோ சரி ஒரு பெண்டோ சரி நீங்கள் போகும்போது அந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டயருக்கு நான் பவர் பண்ணுமா, ரைட் டயருக்கு பவர் பண்ணுமா, அப்படின்னா லெஃப்ட் டயர் கம்மியாக பவர் பண்ணி ரைட் டயர் அதிகமாக பவர் பண்ணுமான்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக அந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆல் வீல் டிரைவ்க்கான அந்த சிஸ்டம் அது கொடுக்க போகுது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் மோட்டருக்கு மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குவாட்ரோ சிஸ்டம், அதுதான் இ குவாட்ரோ அப்படின்னு ஆடி சொல்கிறாங்க. ஸோ குவாட்ரோக்கான பேட்சிங் இங்கே இருக்குது, 55 குவாட்ரோ அப்படின்ற அந்த பேட்சிங், ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்த 55 இட்ரான் 55, ஸோ அதுக்கான பேட்சிங் அங்கே இருக்குது. இட்ரான்கான பேட்சிங் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆடிக்கான பேட்சிங் இந்த ரெண்டு டெய்ல் லேம்பை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எல்இடி ஃபினிஷ் இதில் கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் டெய்ல் கேட் அது பார்த்தீங்கன்னா அப்படியே ரன் ஆகுது, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அகேன் உங்களுக்கு இங்கே இருக்கிற இண்டிகேட்டர்ஸ்மே டைனாமிக் ஃபங்க்ஷன்ஸோட கிடைக்குது. பின்னாடி எனக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா அண்ட் ஸ்பாயிலர்ஸில் எனக்கான பிரேக் லேம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பர் லைக் செம ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். லைக் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. எனக்கு ரியர் கேமராஸ் அண்ட் சென்சார்ஸ் எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் பிளாக்ல ஒரு பேனல் வச்சிருக்காங்க, அதில் அப்படியே இன்டிகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. தனியாக துண்டா தெரியாமல் அப்படியே இன்டிகிரேட் ஆகி டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பூட் நான் ஓப்பன் பண்ணேன்னா ஆட்டோ டெய்ல் கேட் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றாங்க. ஈஸியாக ஓப்பன் ஆகிட்டேன், மேலே போய் தட்டிடாமல் வா பயந்தே போயிட்டேன், ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 604 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மேலே எனக்கான பார்சல் ட்ரே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல நான் இழுத்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபினிஷ் நாங்கள் கொடுத்துருக்காங்க. பின்னாடி எனக்கு லைட் ப்ரொவிஷன் கிடைக்குது. சீட் நான் ஃபுல் பண்ணணுன்னா எனக்கு 40-20-40 சீட் ஸ்பிளிட்ஸ் எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அகேன் உங்களுக்கு சீட் நீங்கள் உள்ளே போய் ரீச் பண்ணாமல் இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் பண்ணாலே அப்படியே சீட் டம்பிள் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் அகேன் க்ளோஸ் பண்ணுறேன்னா ஈஸியாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பூட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ மேலேருந்து அந்த லைட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நைட் டைமில் நீங்கள் தான் எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது, ஓகே. ஸோ இங்கே இதோட என்ட்ரி நம்ம போய் பார்க்குறது நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டேஸ்ட் ஃப்ரைடே ஒரு கார் வியூ போடுவாது, நீங்கள் மிஸ் பண்ணக்கூட நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே தட்டி விட்டுக்கோங்க, ஓகே. அண்ட் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ண பார்த்துருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 crore ஓகே, 1.3 crores ஒரு எலக்ட்ரிக் காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள், ஓகே. இது பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸுரி பீப்புளுக்காக செஞ்ச ஒரு எலக்ட்ரிக் கார். ஸோ இன்டீரியரில் அப்படி லக்ஸுரியஸாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத போய் பார்த்துடலாம். ஸோ டேரெக்டாக அப்படியே நான் இதோட இன்டீரியருக்கு நான் வந்தேன்னா, இன்டீரியருக்கு வரதுக்கு முன்னாடி அகேன் நான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு வெல்கம் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே டோர் கீழேருந்து அப்படியே அந்த ஈட்ரான் அப்படின்ற அந்த பேட்சிங்கை ப்ரொஜெக்ட் பண்ணது அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பேங்க் அண்ட் ஒலஃப்ஸின்கான அந்த ஸ்பீக்கர்ஸோடைய பேட்சிங்குமே இந்த ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க, அதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உள்ளே வந்து உட்காந்துன்னா உங்களுக்கு மெயினாக ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்ல பார்க்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பராக என்ன சொல்வது ஒரு ரொம்ப ஸ்போர்ட்டியரான ஸ்டியரிங் இல்லைனாலுமே அந்த Q5 Q7 நீங்கள் பார்ப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டியரிங் ஃபினிஷ் எனக்கு இதில் வருது. எனக்கான ஹசார்ட் லைட்டை நான் ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கான கீயை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன், ஓகே. ஸோ கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அன்லாக் அண்ட் பூட்டை நீங்கள் 2 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பூட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த வண்டி ஆன் பண்ணி எனக்கான ஸ்டியரிங் நான் ஸ்டடி பண்ணிக்கிறேன். ஆன் ஆகுது உங்களுக்கு தெரியாது, ஆன் ஆனே சீட் ஃப்ரண்ட்டில் வருது, ஸ்டியரிங் கீழே வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணிட்டேன், வண்டி ஆனில் இருக்குது இப்போ, ஓகே. நம்பவே முடியல, பட் வண்டி ஆனில் இருக்குது. அதுதான் இந்த இவிலாம் பண்ணதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நம்மளை பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வண்டியை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறோம், ஓகே. ஸோ மெயினாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டியரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமோ, ரவுண்டடான ஸ்டியரிங் அந்த Q5 Q7 பார்க்குற மாதிரியான ஸ்டியரிங். அதிலே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பில்லர்ஸ் வச்சிருக்காங்க இந்த ரெண்டு சைடில், அண்ட் அது போக உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டியரிங் வீல்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. அண்ட் மெயினாக இந்த ஸ்டியரிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னடா இங்கே பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்களாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரிக் கார்ஸில் சிங்கிள் கியர்ஸ் மட்டும் தான், அப்புறம் எதுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேடல் ஷிஃப்டர்ஸை நீங்கள் இந்த காரை ரீசார்ஜ் பண்ணது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சார்ஜை நீங்கள்
நீங்க பிரேக்கிங் மூலியமா அந்த ரீஜெனரேட்டிவ் பேட்டரிஸ் நீங்க எடுத்துட்டு வருவீங்க தெரியுமா, ரீஜென் பண்ணுவீங்க தெரியுமா. ஸோ இப்போ நீங்க பிளஸ் பண்ணி நீங்க போயிட்டு இருக்கீங்க, நீங்க இந்த ஆக்சுவல் இந்த காரை பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஓகே ஆட்டோமேட்டிக் சிங்கிள் கார் ஓட்டலாம், ஆனால் இந்த காரை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பெடல் மட்டுமே உங்களால ஓட்ட முடியும், ஆக்சிலேட்டர் வச்சு மட்டுமே ஓட்ட முடியும். ஏன்னா இந்த மைனஸ் நீங்க பண்றீங்கன்னா உங்களோட வண்டி ஸ்லோவாக போது ஆப்வியஸ்லி ஒரு ஹால்ட்டுக்கு வராது, பட் ஆப்வியஸ்லி அந்த ஸ்லோ ஆகும்ல. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் கையிலேயே நீங்கள் அந்த வண்டி ஈஸியாக ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வண்டி வேகமாக ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆக்சிலேட் பண்ணுவீங்க, அது நீங்கள் ப்ளஸ் பண்ணி போக போகிறீங்க ஓகே ஆக்சிலேட் பண்ணிட்டு. அண்ட் நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லோவாக ஓப்பது, ஒரு கியர் கட் ஆகும், அதாவது கியரே கிடையாது உங்களுக்கு, அந்த இதை மிமிக் பண்ணும் இந்த கார். ஸோ அந்த பிரேக் அது அப்ளை ஆகிறனால, அதாவது நீங்கள் கியர் கட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு மிமிக்கில் அந்த பிரேக் அப்ளை ஆகும் உங்கள் காரில் ஓகே. ஸோ அதனால் உங்களுடைய கார் வந்து அந்த ரீஜனுக்கு போகுது. ஓகே அது நீங்கள் ஹை இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சலேஷன் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் பண்ணும்போது அந்த பேட்டரி வந்து ரீஜன் ஆகிட்டு இருக்கும், பேட்டரியை மறுபடியும் சார்ஜ் பண்ண உங்கள் பிரேக்குடைய பவர் மூலமா. ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த காரை நீங்கள் இப்படி ஓட்டி கூட உங்களோட காரை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும், அந்த கியருக்கான ஒரு ஃபீலை இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி அதை அந்த பிரேக்ஸ் தான் மிமிக் பண்ணது ஓகே, அதை நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அகேன் ஆடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரெயினாக யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அண்ட் மெயினாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கர என்ன சொல்கிறது ஹை டெஃபினிஷன் ஓகே, லைக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னுடைய ஐஃபோன் ஸ்க்ரீனை விட பயங்கர கிளாரிட்டி அந்த ஸ்க்ரீனில் அந்த இதில் இருக்குது அப்போ தான் சொல்லணும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அவ்வளோ சூப்பராக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே உங்களுக்கான எஃப்எம் என்ன ஓடுது அப்படின்றத பார்க்க முடியும், உங்களுக்கான மியூசிக் எதாவது ஓடுது அப்படின்றத பார்க்க முடியும். உங்களுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கான பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இந்த இதில் உங்களால் பார்த்துக்க முடியும் ஓகே. உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமாக இருக்கட்டும், உங்களை பேட்டரியோட சார்ஜாக இருக்கட்டும், பேட்டரி லோவாகதாக இருக்கட்டும், நீங்கள் மோடு மாத்திரிங்கன்னா எந்தளவுக்கு பேட்டரி கன்சப்ஷன் இருக்குது அப்படின்றத காட்டும். அண்ட் உங்களுக்கு ரீஜன் ஆகும்போது எவ்வளோ ரீஜன் ஆகுது அப்படின்றதையும் காட்டும் இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ அது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கமிங் டு த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் அகேன் கீழே ஒரு ஸ்க்ரீன், இது பார்த்தீங்கன்னா அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் இருக்குல்ல அந்த குரூப்பை மிமிக் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபினிஷ் எனக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும். டச்சோடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அண்ட் மெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் டீட்டெயில்ஸ் அப்படின்றத வாப் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா, இந்த இந்த ஸ்க்ரீனில் ஹாப்டிக்கோடைய ரெஸ்பான்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போது ஹாப்டிக் ரெஸ்பான்ஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு ஆப் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரெஸ் பண்ணும்போது டிட்டுனு ஒரு வைப்ரேஷன் வரும் தெரியுமா, அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். நார்மலாக டச் பண்ணாமல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு டச்சையே உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் மாதிரியான ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நான் பார்த்தீங்கன்னா எப்போ சொல்லலை பட்டன்ஸ் வேணும் பட்டன்ஸ் வேணும்னு சொல்லுவேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நீ பட்டன் தானே கேட்டேன், உங்களுக்கு டச்சிலேயே அதை நான் வைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இங்கே வச்சிருக்காங்க, அது சூப்பராக இருக்குது. மேலே உங்களுக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்க்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் ஏர் சஸ்பென்ஷனில் உங்களுக்கு இந்த கார் போயிட்டுருக்குது. இந்த காரோட பேட்டரி பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருக்காங்க, அந்த காரோடைய ஃப்ளோரில் வச்சிருக்காங்க. ஸோ தட் யூ ஓன்ட் ஃபீல் லைக் டிரைவிங் எஸ்யூவி. எஸ்யூவினா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியான ஒரு வெயிட் உங்களுக்கு இந்த காரில் இருக்கும் ஓகே, அன்இவன் பேலன்ஸில் இருக்கும், அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பேட்டரியை கரெக்டாக கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே டிரைவபிலிட்டி பெட்டராக இருக்குதோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் சஸ்பென்ஷன் கிடைக்குது, அந்த பேட்டரி கீழே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ரக்கடான ரோடுக்கு போகிறீங்க, இந்த காரோடைய ஹைட் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஏற்ற முடியும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கேமராவை நான் ரொம்ப கிட்ட வைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். கார் இதெல்லாம் ஆடி டிரைவ் செலக்ட் ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஆடி டிரைவ் செலக்ட் வந்துட்டு நான் ரேஸ் அப்படின்றத அமைக்கிறேன்னா வண்டியோட ஹைட் ஏறது உங்களுக்கு தெரிய போகுது ஓகே. ஸோ ஏர் சஸ்பென்ஷன் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைட்டை ஃபுல்லாக ஏற்றிடுச்சு. ஓ மை காட் பயங்கரமாக ஹீட் ஆகிட்டே இருக்குது. போதும் கீழே வந்துடும் கீழே வந்துடும் என்ன ஆகுது ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு ஹைட் ஒன்று கொடுத்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அது கேமரா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் இதை ஹைட்டில் கம்மி பண்ணணுமா ஏற்றணுமா அப்படின்றது வரைக்கும் உங்களால் இந்த இடத்துல இது செலக்ட் பண்ண முடியும், அது சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லணும். அதுபோக உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ரோட் இருக்குது, எஃபிஷியன்சி கம்ஃபர்ட் ஆட்டோ அண்ட் டைனாமிக் அப்படின்ற அந்த 664 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கை உள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரியான ஒரு மோட் டைனாமிக் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் அது போட்டிங்கன்னா உங்களுடைய ரேஞ்ச் அப்படின்றதுக்குள்ளே இறங்க போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டிரைவ் செலக்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அது போக உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு கியர் பாக்ஸ் மாதிரியான ஒரு ஃபினிஷ் இதில் கொடுத்துருக்காங்க. என்ன தராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல அப்படியே டேக் ஆஃப் அப்படின்னு சொன்னோன்னே இது போட்டோன்னே பறந்துடும் தெரியுமா, அந்த மாதிரி ஃபினிஷில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணி உங்களோட கியர்ஸை நீங்கள் டாகிள் பண்ண முடியும். இங்கேருந்து நான் இதை ஃப்ரண்ட் பண்ணுறேன்னா இது பண்ண முடியும், அகேன் பேக் வரேன்னா என்னால் இது பண்ண முடியும்.
அகைன் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா பார்க் அப்படின்ற ஒரு மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி உங்களுக்கு ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் ஸ்போர்ட் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மேசிவான ஒரு வென்ட் க்ளோஸ் பண்ணலாமா க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பட் அந்த இடத்துல பேனல் எதுவுமே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த காரில் பேனல் இல்லை அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது, இந்த காரில் உண்மையாகவே இப்படி தான் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு கப் ஹோல்டர், அகேன் இந்த இடத்துல இன்னொரு கப் ஹோல்டர், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் வச்சிருக்காங்க. எனக்கு சிகரெட் லைட்டர் அண்ட் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்டு அப்படியே சைடில் கிளிப் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபினிஷில் வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்குவேரியாக பாக்ஸியாக ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் ஃபினிஷ், பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே டாப் நாட்சில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏ டு ஜெட் ஓகே, உங்களுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நீங்கள் தொட்டாலும் சரி ஏ டு ஜெட் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி டாப் நாட்சில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் சீட்ஸ் அண்ட் மெமரி ஃபங்க்ஷன்ஸோட கிடைக்குது. டூ டைப் ஆஃப் மெமரி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட், ஆம்ரெஸ்ட் கீழே எனக்கான ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற அந்த வென்ட் நம்ம பார்த்தோம்ல, கேப் நம்ம பார்த்தோம்னா அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்ஸ் எனக்கு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்கே இதோட பேக் சீட் பார்த்துட்டு ஹெட் ரூம் லெக் ரூம் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ நம்ம ஒரு ஆப்புக்கு எடுத்து வந்துடலாம். இந்த ஆடி ஈட்ரான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல கன்ஃபார்மாக நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தி ஆகும். ஓகே, ஸோ மேலே எனக்கு இன்னொன்று சொல்ல மாட்டேன். மேலே எனக்கு பார்த்தீங்கன்னா பேனாரோ மிக் சன்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அகேன் நான் இங்கேருந்து இதோடைய பேக் சீட்டுக்கு வந்தேன்னா வண்டி இப்போ ஆனில் இருக்கு, ஆஃப், அவ்வளோதான். ஓகே, அகேன் நான் டோர் ஓப்பன் பண்ணுறனால என் சீட் பின்னாடி போயிடுச்சு, என்னோடய ஸ்டீரிங் மேலே வந்துச்சு, அதுவும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோடைய பேக் டோர்ஸ்லையுமே அந்த பாசிவ் என்ட்ரிக்கான ஒரு டச் பட்டன் ஒன்று வச்சுருக்காங்க பேக் டோர்ஸில். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் அப்படியே பின்னாடி வந்து உட்காந்தேன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மாதிரிதான். நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு காரில் நீங்கள் நோட்ஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், டுவெல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், மேக்ஸிமம் எவ்வளோ பார்த்தோம், த்ரீ ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்துருக்கோம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நாலு பேருக்கும் தனித்தனியாக உங்களால் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே ஃப்ரண்ட்டில் டிரைவருக்கு ஒரு டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், பேசஞ்சருக்கு ஒரு டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். அதுக்கான வென்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டெம்பரேச்சர் வச்சிருக்கலாம், இந்த இடத்துல இருக்க பேசஞ்சருக்கு ஒரு டெம்பரேச்சர் வச்சிருக்கலாம். அதுக்கான வெண்ட் இந்த இடத்துலையும் எனக்கான பி பில்லர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு எஸ்யூவி இந்த கார் அப்படின்னு தான் சொல்லணும். நாலு பேசஞ்சருக்கு நாலு டெம்பரேச்சர் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபோர் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடைக்குது. மேலே எனக்கான லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற லைட்ஸ் தான் சூப்பராக இருக்கு. அந்த பேனாரோமிக் சன்ரூஃப் கண்ட்ரோல் பண்ணுறாங்களே அது பக்கத்தில் லைட்ஸ் வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டச் ரெஸ்பான்ஸோட இருக்கிறது அந்த லைட் பேனலே. அண்ட் எனக்கான கிராப் ஹேண்டில்ஸ் இந்த இடத்துல இருக்குது, கோட் ஹூக் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஒரு குட்டியான பாக்கெட் எனக்கு இந்த சீட் ஸ்கூப்லேயே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, நான் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கேன். என்னோட பேக் சீட் பின்னாடி இருக்குது, இருந்தாலும் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கேன். சீட்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்கெட்டுக்கான ஒரு ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா உள்ளே வந்து உட்காந்துருக்கேன். எனக்கான ஆம்ரெஸ்ட் கீழே எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கிடைக்குது. ஸோ ஆம்ரெஸ்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல கம்ஃபர்டபுளாக இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். எனக்கு கீழே அகேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அகேன் ஒரு சிகரெட் லைட்டர் கிடைக்குது. வாட் எல்ஸ் எனக்கு எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு தான் சொன்னேன். நான் லைட்டுமே போட்டுக்கிறேன். அப்படியே எனக்கான பிரைட்னஸுமே பயங்கரமாக இருக்கட்டும். அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பேனலே பார்த்தீங்கன்னா ஈட்ரான் அப்படின்ற அந்த பேட்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இந்த 1.3 crores ஒரு லக்ஸுரி எஸ்யூவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆடி சென்னைக்கான டீடைல்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆடிக்கான ஆடி அப்ரூவ்ட் ப்ளஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ஆடி கார்ஸை, ப்ரீஓன் கார்ஸை நீங்கள் ஆடியிலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் மட்டும் இல்லாமல் அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜுமே உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஜெனுவினான ப்ரைஸில் இருக்கு, ஜெனுவினான ஒர்க் உங்களுக்கு நடக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டியோட கிடைக்குது ஆடி கிட்ட இருந்து டைரெக்டாக. ஓகே, ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் நீங்கள் ஏன் மிஸ் பண்ணணும்? வெளில போய் கார் வாங்கிட்டு ஐயோ நம்ம கார் சர்வீஸ் எடுத்துப்பாங்களா அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறதுக்கு பதிலாக ஆடி அப்ரூவ் ப்ளஸில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களே பார்த்துப்பாங்க. அண்ட் மெயினாக நீங்கள் அந்த ப்ரைஸை நீங்கள் நெகோஷியேட்டுமே பண்ண முடியும். ஓகே, ஸோ எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ஆடி அப்ரூவ் ப்ளஸ் இப்போ இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த ஆடி சென்னையில் ஷோரூமுக்கு அப்படியே பக்கத்துலேயே அந்த ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஆடி அப்ரூவ் ப்ளஸ் இருக்குது. அதுக்கே தனியாக ஒரு ஷோரூம் மாதிரி ஒரு செட்டப் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமே செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன் மக்காஸ். எஸ் எனக்கு தெரியுது நான் எர்டிகா வீடியோ போடணும் அண்ட் பார்த்தீங்கன்னா சியாஸ் வீடியோ போடணும், அதுவுமே கூடிய சீக்கிரம் போடுவேன். மெயினாக ஒரு ரோல்ஸ் ரைஸ் இருக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ரோல்ஸ் ரைஸ் ரிவ்யூ நம்ம சேனலில் கன்ஃபார்மாக வரதான் போகுது. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன் மக்காஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே ஒரு கார் ரிவ்யூ போடுவது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் உடனே தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஒன்று லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன கார் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, பை பை.